ஹாய் ஸ்வாகாஸ், திஸ் இஸ் ஏ ஸ்வாக். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஏ ஸ்வாக் மீடியா ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி 2013 ஆரம்பிச்சது. வெறும் ஏ ஸ்வாக்ன்ற பேரில் ஆரம்பித்தேன். அப்புறம் ஏ ஸ்வாக் ஸ்ப்ரெட்லவுன்ற மாறிச்சு. அதுக்கப்புறம் ஏ ஸ்வாக் மீடியாவாக மாறிச்சு. அண்ட் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா, நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ, சும்மா நான் எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு மேலே கேப் எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன் அந்த சேனலில். அப்புறம் 1 இயர் கழித்து தான் வாட் நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமும் ஒரு ரொம்ப ரேராக தான் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஒரு 6 மந்த் கேப்பில் ஒரு வீடியோ, 8 மந்த் கேப்பில் ஒரு வீடியோ, அப்படி தான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017க்கு அப்புறம் தான் ரெகுலர் வீடியோஸ் போடவே ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த டைமில் தான் யூடியூப்பில் இந்த விலாகிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமாய் அப்கமிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல் வச்சுருக்கோம், ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த சேனலில் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கேப் வந்து நம்மளது பெரிய பெரிய கேப்பாக இருக்கிறதுனால யூடியூபோட அல்காரதம் செட் ஆச்சா என்னன்னு தெரில. நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டு பண்ணாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறவே மாட்டேங்குது. அண்டு வியூஸ் போகுது, ஆனாலும் ரீச் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து என்ன, எந்த மிஸ்டேக் அப்படின்றது வந்து என் சைடும் நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் அ லேர்னிங் யூடியூபர் தான். டெக்னிக்கலாகவும் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையுமே கொஞ்சம் இது இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இது இல்லையே அப்படின்றது என்னோடய ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 10 இயர்ஸ் கழித்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே இந்த முடியறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஏஸ்வாக் மீடியா இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்க போது. இதோட இது ஷட் டவுன் பண்ண போகிறோம். அண்டு சாரி, இது வரைக்கும் நீங்கள் எனக்காக கொடுத்த சப்போர்ட்டு, நான் இது வரைக்கும் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த எல்லாமே எனக்கு மதிக்கிறேன். அது மனமார்ந்த அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் உங்களெல்லாம் நான் அப்படியே விட்டுற மாட்டேன். நியூ இயர் 2023லேருந்து நம்ம நியூ சேனலாக, புது சேனலாக அப்லோடிங்கில் இறங்க போகிறோம். அண்டு எல்லாமே வந்து நான் அந்த புது வீடியோவில் என்னென்ன பேர் எல்லாமே மாற்றுறேன், எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கிறேன். அண்ட் அது என்ன, அது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு விழாவறியாக அந்த இன்ட்ரோ வீடியோவில் நான் அந்த சேனல்லேருந்தே நான் சொல்லுவேன். அண்டு அதுக்கும் இந்த வீடியோவில் இருந்த மாதிரி எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாதிரி எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த சேனலும் பார்த்திங்கன்னா வ்ளாகிங், என்டர்டெயின்மெண்ட், ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே இருக்க போகுது. எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஸ்வாகர்ஸ் ஏஸ்வாக் இதுலேருந்து மாறி வேறு ஒன்று புதுசாக பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஹோப் உங்களுக்கு அதுவும் பிடிக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்டு என்னென்னா, ப்ரொஃபைல், என்னோடய ப்ரொஃபைல் நேம் ஏஸ்வாக், அது மட்டும்தான் அங்கே யூஸ் ஆகும். லைக் வெறும் ஏஸ்வாக்னா, ஆனால் சேனல் நேம் வேறு, நம்ம கொண்டு போகிற விதம் வேறு மாதிரி தான் இருக்கும். அண்டு ஹோப் நீங்கள் அதையும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய உழைப்பு இருக்குது, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோவும் இன்னும் ரீ எடிட்டடாக, இன்னும் கொஞ்சம் நல்ல எடிட்டட் வெர்ஷனாக அதில் வந்து அப்பப்போ அப்லோட் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ எதையுமே நம்ம மிஸ் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக எல்லா ஷார்ட் ஃபிலிமும் கூட அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஹோப் அந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ, இந்த சேனல் வந்து இதுதான் லாஸ்ட் வீடியோ, இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் ஸ்ப்ரெட் லவ் ஏஸ்வாக், பீஸ்.